எல்லோருக்கும் வணக்கம். சோ இப்போ முதற்கண் நம்ம பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கு என்னோட வணக்கங்களையும் என்னோட தேங்க்ஸும் நான் சொல்லிக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து நாம புத்தர் அவரோட ஸ்டோரி, அவரோட வாழ்க்கையில அவர் எப்படி என்லைட் ஆனாரு, அவரோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எயிட் ஃபோல்ட் பாத் இதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் நடத்தலன்னு சொன்னாங்க மேடம், அதனால நான் இந்த டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ புத்தர் அப்படின்னதும் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு ரிலீஜியன் அப்படின்னு நினைக்கிறாங்க. புத்தர் புத்தர்ன்னு சொன்னாலே ஒரு புத்திசம் அப்படின்னு நினைக்கிறாங்க. புத்தர் வந்து ஆன்மீகத்தை எல்லாருக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குற விஷயங்கள் தான் புத்தர் சொல்லியிருக்காரு. புத்தர் வந்து எந்த ரிலீஜனையும் கண்டுபிடிக்கல, ஆன்மீகத்துக்கு தான் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. எந்த ஒரு மனிதனானாலும், அது இந்தியன் ஆனாலும், ஹிந்து முஸ்லீம், எந்த ரிலீஜன் பர்சன்ஸ் ஆனாலும் ஒரு மனிதருக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேள்விக்குறி வரும்போது தான் புத்தர் வந்து நிறைய விஷயங்கள் இதெல்லாமே நமக்கு கொடுத்துருக்காரு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் நாம புத்தரோட ஸ்டோரிக்கு போகலாம். புத்தரோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, சரியான வாழ்க்கை கண்ணோட்டம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், நம்ம எந்த மாதிரி இருந்தா நம்ம ஆன்மீக முன்னேற்றம் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கரெக்டா யோசிச்சு சிந்திச்சு நம்மளோட கண்ணோட்டம் கரெக்டா இருக்கணும். இப்போ கண்ணோட்டம் கரெக்டா இருக்கும் போது எல்லாரையும் சரியா பாக்குறது, இப்போ நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ ஜட்மெண்ட்ஸ், இதெல்லாம் இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்னும் சொல்லிட்டே போலாம். இந்த அஷ்டாங்க மார்க்கத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். சரியான சங்கல்பங்கள், ரெண்டாவது சரியான சங்கல்பங்கள் அப்படின்னா, நம்ம என்ன யோசிக்கிறோமோ, சங்கல்பங்கள் அப்படின்னும் போது நம்ம யோசிக்கிறது, சிந்திக்கிறது, நம்ம ஏதாவது நினைக்கிறது, இது எல்லாமே இன்க்ளூட். நம்ம என்ன நினைச்சாலும் சரியாக இருக்கணும், ஒரு தவறு கூட நம்ம வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்க கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா, நோ நெகட்டிவிட்டி, நோ நெகட்டிவிட்டி இன் யுவர் மைண்ட், எந்த நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எப்பவுமே பாசிட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் தாட்ஸ், எல்லார் பத்தியும் எவ்ரிதிங் பாசிட்டிவா நினைக்கணும். சோ இந்த மாதிரி சங்கல்பங்கள் தான் நமக்கு இருக்கணும். சோ நம்ம மைண்ட், நம்ம எவ்வளவு பாசிட்டிவா வைக்கிறோமோ நம்ம வாழ்க்கையும் அவ்வளவு பாசிட்டிவா இருக்கும். இப்ப தேர்ட், வாக்கு. வாக்குன்னா வார்த்தைகள். சோ நம்ம வார்த்தைகளும் அவ்வளவே பாசிட்டிவா இருக்கணும். எவ்வளவு பாசிட்டிவா நாம பேசுறோம், எவ்வளவு நல்ல வார்த்தைகள் பேசுறோம், எவ்வளவு நம்ம பிளீசிங் ஆன வார்த்தைகள், நம்ம பேசுற வார்த்தை, நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தை 10 பேருக்கு நன்மை செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சைலன்ஸ்ல இருக்கணும், பேசவே கூடாது. நம்ம பேச்சால மத்தவங்களுக்கு உபயோகம் இருக்கு அப்படின்னும் போதுதான் நாம பேசுறோம். இல்ல அப்படின்றப்போ, நம்ம பேச்சுக்கு அங்க இடம் இல்லை அப்படின்றப்போ நம்ம சைலண்டா இருக்கணும். நிறைய பேர் நாம பாக்குறோம், சும்மா சும்மாவே பேசிட்டே இருப்பாங்க. சும்மா சும்மாவே வந்து நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரியும், நான் தான் கிரேட் அப்படின்னு வந்து ஏதோ அவங்களுக்கு அவங்க ஏதோ வந்து ப்ரூவ் பண்ண சம்திங் வந்து பேசிட்டே இருப்பாங்க. சோ இது எல்லாம் வேண்டாம். எது பேசினாலும் ஒரு வார்த்தை நம்ம ஆறுதலா பேசணும், அன்பா பேசணும், நல்ல வார்த்தைகள், பாசிட்டிவ் வார்த்தைகள், இதுதான் பேசணும். சோ இது தேர்ட் ஒன். அடுத்தது சரியான கர்மா. கர்மாஸ் அப்படின்னும் போது வேலைகள், என்ன வேலைகள் செய்யணும். நாம எப்பவுமே நல்ல வேலைகள் செய்யணும். வேலைகள் அப்படின்னும் போது, கர்மாஸ் அப்படின்னும் போது, குட் கர்மாஸ், பேட் கர்மாஸ் அண்ட் சத்திய கர்மாஸ் இப்படி வரும். சோ நாம எப்பவுமே சத்திய கர்மாஸ் செய்யணும். நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்கும் நாம என்ன நல்லது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ ஆகுறோமோ இந்த விஷயங்கள் நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்ம செய்யற நல்ல வேலைகள் அவங்க, இப்ப நாம ஃபார் எக்ஸாம்பிள் நாம எல்லாருமே தியானம் செய்யறோம், நாம செய்யற இந்த தியானத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். இது நல்ல கர்மா. வி ஆர் டூயிங் அ குட் கர்மா, தட் இஸ் தியானம். தியானம் அப்படின்ற ஒரு குட் கர்மா நாம பண்றோம். இத வந்து எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் செய்ய வைக்கணும்.
சோ இது இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல கர்மா அப்படின்னா சத்திய கர்மா. இப்போ கர்மா அப்படின்னும் போது சத்திய கர்மா அப்படின்னா என்னது, நம்ம நல்லது செஞ்சுட்டே போகணும் ஆனா எதிர்பார்க்க கூடாது. இப்போ எப்பவும் நம்ம வந்து செய்யறோம், இப்போ நான் இவ்வளவு நல்லா பேசியிருக்கேன், என்ன புகழணும், என்ன எல்லாருமே பாராட்டணும் அப்படின்னு நான் நினைக்க கூடாது. நான் வந்து சொல்ற நல்லது நான் சொல்லிடணும், அண்ட் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, யார்கிட்டயும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. நம்ம சத்தியத்தை சொல்லணும், நல்லது சொல்லணும், நல்லது செய்யணும் எல்லாருக்கும். அண்ட் இந்த இன் ரியாக்ஷன் இந்த இது நம்ம எதிர்பார்க்க கூடாது. அவங்க நம்மள புகழணும், நம்மளுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு எதுவுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது. இதுதான் சத்திய கர்மா அப்படின்றது. இந்த சத்திய கர்மாவில நமக்கு இருக்கும்போது நம்ம கர்மா வந்து ஜீரோல போகும். சோ நமக்கு அடுத்த பிறவி இல்லாம இந்த பிறவியை நம்ம லாஸ்ட் ஆக்கும். சோ அடுத்தது சரியான ஜீவ வாழ்க்கை முறை. நம்ம வாழ்வாதாரம், சரியான வாழ்வாதாரம், சாரி, சரியான வாழ்வாதாரம் அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கை இந்த பௌதிக உலகத்துல நம்ம வாழணும்னா என்ன வேணும், ஒரு ஆதாரம், மணி. மணி இஸ் நீடட். எல்லாருக்குமே பணம் தேவை. பணம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது, எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கும். சோ இந்த பணத்தை சம்பாதிக்கிறதும் கரெக்டான வழியில இருக்கணும். நிறைய பேர் வந்து நமக்கு பணம் வந்தா போதும், அது எந்த ஒரு வகையில வருது அப்படின்னு வந்து பார்க்கவே மாட்டாங்க. அது நிறைய பேர் வந்து ஆல்கஹால் விற்கிறது, இல்ல வேண்டாத பொருள்கள் விற்கிறது, இல்ல ஒரு கலப்படமான பொருள் விற்கிறது, அந்த மாதிரி நிறைய பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. மத்தவங்களுக்கு தீங்கு செய்யற பிசினஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து இந்த இதுவே சொல்லலாம், மாமிசத்தை வந்து அந்த ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்லாட்டர் ஹவுசஸ் சம்திங் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பண்றாங்க, ஏன்னா அதுல நிறைய பணம் வரும் அப்படின்னு. ஸோ பணத்துக்காக நீங்க செய்யற பிசினஸ் தப்பானது அப்படின்னா நீங்க எல்லா அந்த கர்ம சக்கர அந்த பேட் கர்மாஸ்ல நீங்க சிக்குவீங்க. சோ ஜீவன் நம்ம வாழ்க்கை தேவையான நம்ம சம்பாதிக்கிற அந்த பணம், 1 ரூபாவானாலும் 10 ரூபாவானாலும் 100 ரூபாவானாலும் நியாயமான வழியில நீங்க சம்பாதிக்கணும். அந்த பணத்துல நீங்க வாழும் போதுதான் உங்க வாழ்க்கை எந்த துக்கத்துக்கும் இதாகாம நீங்க வந்து முன்னேறிக்கிட்டே போவீங்க. சோ நம்ம வாழ்க்கையில பணம் வந்து சம்பாதிக்கிறது வந்து முக்கியம் கிடையாது. அது எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படின்ற க்வெஸ்சன் மார்க் எல்லாம் போட்டுக்கோங்க. இன்னும் சொல்லணும்னா லெதர் ஃபேக்டரிஸ், லெதர் பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. லெதர் எல்லாம் எப்படி வருது, ஜீவஹிம்சையால வருது. சோ அது கூட ராங். எல்லாருமே என்ன சொல்றாங்க, நான் பண்ணல, நான் வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட் தான் பண்றேன், நான் அந்த ஏதோ இதுல வந்து நான் இதாகல அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்க அதுல ஒரு பார்ட் ஆயிருந்தாலும் அந்த ஒரு கர்மா உங்களுக்கு வந்து சேரும். சோ நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடுறவங்க, நாங்க வந்து நாங்க கொல்லல, நாங்க விக்கல, நான் வாங்கி சாப்பிடுறேன், நான் சமைக்கல, நான் ஜஸ்ட் சாப்பிடுறேன், எனக்கு ஒண்ணு வராது அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இப்ப நான்வெஜ் சாப்பிடுறாங்க அப்படின்னா அது விக்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் எடுத்துட்டு வந்தவங்களுக்கும் அந்த சமைக்கிறவங்களுக்கும் சாப்பிடுறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாவம் ஈக்குவலா வந்து ஈக்குவலா சேருது. அண்ட் நிறைய சேர்றது யாருக்குன்னா சாப்பிடுறவங்களுக்கு, எல்லாருக்குமே வந்து சேருது, பட் ஆனா சாப்பிடுறவங்களுக்கு நிறைய பாவம் சேருது. சோ இந்த மாதிரி பாவத்தோட பணத்தால, பாவப்பட்ட பணத்தால நாம வாழக்கூடாது. சோ இதுவும் நாம செக் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கை முறையில நமக்கு கிடைக்கிற இந்த பணம் சரியான இதுல சரியான சர்க்கிள்ல நமக்கு கிடைக்குதா அது பாத்துக்கணும். சரியான ஸ்ரத்தை, ஸ்ரத்தைனா கவனம். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஃபுல் சரியான ஈடுபாடு. இப்ப தியானம் செய்யறோம், இந்த தியானத்துல உட்காந்துட்டு எனக்கு ரூம்ல பக்கத்துல ஒரு வேலை இருக்கு, 1 ஹவர் கழிச்சு அங்க போகணும், 1 ஹவர் கழிச்சு இது பண்ணணும், அந்த மாதிரி வேவரிங் இருக்கக்கூடாது. நீங்க தியானம் செஞ்சாலும் இல்ல ஜாப் செஞ்சாலும் இல்ல வெளியே போனாலும் இல்ல நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் டான்ஸ் எது பண்ணாலும் நீங்க செய்யற நீ அந்த வேலை கம்ப்ளீட்டா ஈடுபாடோட செய்யணும். நீங்க செய்யற தியானம் அந்த ஈடுபாடோட செய்யணும், ஃபுல் கம்ப்ளீட் ஃபோக்கஸ்ல செய்யணும் அது. அடுத்தது சரியான கான்சென்ட்ரேஷன்.
இதுவும் கொஞ்சம் அதே மாதிரி தான். சரியான கான்சென்ட்ரேஷன் தான். நீங்க இந்த வேலை இப்ப நம்ம இந்த கிளாஸ் கேட்குறோம், இந்த கிளாஸ்ல மட்டும்தான் கவனம், வேற எந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் வேற எதுவுமே நமக்கு டைவர்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த கான்சென்ட்ரேஷனும் ஒவ்வொரு விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும். கடைசியா சரியான தியானம். சரியான தியானம் அப்படின்னாலே ஆனாபானசதி தியானம். உலகத்துல எத்தனையோ முறைகள் இருக்கு, எத்தனையோ முறைகள்ல நமக்கு எல்லா முறைகளும் எப்படி எப்படியோ செய்யறாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா உலகத்திலேயே ரொம்ப ஈஸியஸ்ட் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவ் மெடிடேஷன் வந்து ஆனாபானசதி மெடிடேஷன். ஏன்னா 3 வயசு குழந்தையிலேருந்தே எல்லாருமே செய்யக்கூடிய அவ்வளோ ஈஸியான மெடிடேஷன். ஸோ இப்போ நான் சில்ட்ரன் செஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறேன், என்னோட செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், 3 அண்ட் ஹாஃப், 3 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் சில்ட்ரன்லேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அந்த 3 அண்ட் ஹாஃப் 4 இயர்ஸ் சில்ட்ரன் வந்து அவங்க அம்மா வந்து உட்கார் வைக்கிறாங்க, உட்கார மாட்டாங்க, கொஞ்சம் ஓடி போவாங்க, டக்குன்னு இப்படி வந்து ஒரு செகண்ட் உட்கார வச்சு கண்ணை மூடவே வைப்பாங்க, பட் அப்புறமா எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உட்கார்றதே தெரியாது இல்லையா, அந்த வயசுல அவங்க அம்மா எல்லாம் வந்து கட்டி பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுப்பாங்க. உட்கார்ந்த உடனே ஒரு கண்கள் மூடின ஒரு செகண்ட்லயே அவங்க டீப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருப்பாங்க, 5 மினிட்ஸ் ஆயிட்டு கண்ணு திறந்த உடனே நான் அந்த ஒரு சின்ன குழந்தைங்களை தான் கேட்பேன், என்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா எவ்வளவு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க. அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி சொல்றது ரெயின்போ பார்த்தேன், ரெயின்போ பார்த்தேன், பிளானட்ஸ் பார்த்தேன், ஏஞ்சல்ஸ் பார்த்தேன். இந்த 3 விஷயங்கள் காமனா நிறைய சொல்லுவாங்க குட்டி பசங்க எல்லாமே, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பசங்க எல்லாருமே. ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் கண்ணை மூடுவாங்க, பட் ஆனா அவ்வளோ ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு உட்கார தெரியாது. ஒரு பேரண்ட் அப்படின்றவங்க அவங்கள உட்கார வச்சிங்கன்னா போதும், நீங்க கண்ணை மூடுங்கம்மா, அவங்களுக்கு பிரெத் கூட தேவையில்லை, ஜஸ்ட் உட்கார்ந்து ஆடாம இருங்க அப்படிதான் நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க அழகா வந்து அவ்வளோ அருமையா பண்ணுவாங்க அந்த தியானம். ஸோ அந்த சின்ன குழந்தைங்களே பண்றாங்க அப்படின்னா நம்ம தியானம் எவ்வளவு சிறப்பானது, ஸோ எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ அவ்வளோ ஈஸியான மெடிடேஷன் நமக்கு இந்த ஆனாபானசதி மெடிடேஷன். நம்ம நிறைய பேருக்கு ஏன் இதுல ஈடுபாடு வரல அப்படின்னா அது வந்து அவங்களோட டவுட்ஸ், அவங்களோட ஏதோ தேவையில்லாத பயங்கள், வேண்டாத எண்ணங்கள், அவங்களோட போர்வைகள் தான் அவங்களுக்கு இந்த தியானத்துல உட்கார முடியாம செய்யுது. தியானம் வந்து கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சுலபம். ஸோ எல்லாருமே தியானம் வந்து ஹாப்பியா, நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு சரண்டரன்ஸோட உட்காருங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ 4 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? நான் கண்ணை மூடுறேன், எனக்கு நல்ல தியானம் வரணும், எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், எதுவுமே இல்லை. இட் இஸ் வெரி எம்டி அண்ட் பியூர். அந்த மாதிரி ஒரு குழந்தை எப்படி இருக்கோ அந்த ஸ்டேட்ல நீங்க உட்காருங்க, உங்களுக்கு ஏன் தியானம் வராது? அந்த ஸ்டேட்ல நீங்க இருங்க, உங்க ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிடுங்க அந்த ஒரு குழந்தை ஸ்டேட். இப்ப புத்தர் கூட தான் வந்து முக்தி அடையறதுக்கு என்ன யோசிச்சாரு, நான் குழந்தை நிலையில நான் எப்படி இருந்தேன் அதை தான் சிந்திக்கிறாரு. அந்த நிலைய சிந்திச்சு தான் குழந்தை ஸ்டேட்ல எப்படி இருக்காரோ அந்த கான்சியஸ்க்கு போயிட்டு அதை மேட்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் அவருக்கு அந்த பிரெத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு அந்த ஆனாபானசதி அப்படின்றது கண்டுபிடிக்கிறாரு புத்தர். ஸோ அதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கூட எதுவுமே கிடையாது, நமக்கு எல்லாமே ரெடிமேட். ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே நமக்கு ரெடிமேடா. பத்ரிஜி வந்து எத்தனை கான்செப்ட்ஸ், நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம இந்த வாழ்க்கை பார்த்தாது, அவர் கொடுத்த கான்செப்ட்ஸ் நாம கத்துக்கணும்னா அத்தனை கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு அழகா கையில இருக்கு. அழகான இந்த தியான முறை இருக்கு, நமக்கு நிறைய நேரம் இருக்கு. ஆனா நாம தேவையில்லாத எண்ணங்களும், தேவையில்லாத விஷயங்களும், பயங்களும், டவுட்ஸ், இது எல்லாம் வச்சு நம்ம அந்த தியானத்துக்குள்ள போகாம நம்மளை நாம பிளாக் பண்ணிக்கிறோம்.